டாக்டர் பாலகோபால் என்பது ஆந்திரா சேர்ந்தவர். எமர்ஜென்சி டைமில் வந்து அவர் வந்து கல்லூரியை வந்து முடிக்கிறார். அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் புள்ளியியல் துறையில் வந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாது அது இங்கே. ஏன்னா புள்ளியியல் துறையில் வந்து டாக்டர் பட்டம் பெறது மட்டும் வந்து ரொம்ப சிரமமான ஒரு காரியம் இங்கே. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த உலக அளவில் வந்து அந்த துறையில் வந்து பத்து பேரில் வந்து அவர் ரொம்ப முக்கியமானவங்க. அவர் காலத்தில் அந்த சமயத்தில் வந்து திகழ்ந்தவர். அவர் வந்து இந்த அரசியல் இந்த சமூக இயக்கங்களுக்கு வருவதற்கு மூன்று அடிப்படை காரணங்களாக இருந்தது. ஒன்று, அப்போ எமர்ஜென்சிக்கு பிறகு எழுந்த ஒரு பெரிய இயக்கம். இப்போ குறிப்பாக வந்து முதல் இயக்கம் வந்து அரசு வன்முறைகளை எதிர்த்து அரசு அநீதிகளை எதிர்த்து இறந்த ஒரு பெரிய எழுச்சி என்பது ரொம்ப முக்கியமாக அவரை வந்து ஆக்கிரமித்தது. அவரை வந்து ஈர்த்தது. இரண்டாவது வந்து எமர்ஜென்சிக்கு பிறகு பார்த்தோன்னா வந்து இதுவரைக்கும் வந்து மார்க்சிலினிய இயக்கங்கள் வந்து தன்னுடைய பழைய நடைமுறையை கைவிட்டு, பழைய நடைமுறைனா வெறும் ஆயுதங்கள் மட்டுமே அப்படின்ற கைவிட்டு மக்கள் திரள் பாதையை கையெடுத்து பெரிய அளவுக்கு வந்து ஆந்திராவில் வந்து மக்கள் இயக்கங்களை கட்டி அமைச்சாங்க. இதுவும் வந்து அவரை வந்து ஈர்த்தது, இந்த இரண்டாவது விஷயம். பொதுவாக இந்த மூன்றாவது வந்து அவர் வந்து குறிப்பாக வந்து தத்துவ தளத்தில் வந்து கோசாம்பியினுடைய முக்கியமான மாணவராக திகழ்ந்தார். கோசாம்பியினுடைய நூலை வந்து ஆந்திராவில் மொழிபெயர்த்துறதில் வந்து அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் மொழி மிக சிறந்த அவருடைய மொழிகள், அவருடைய நிறைய வந்து அவருடைய அவருடைய எழுத்துக்கள் இல்லாட்டி அவருடைய ஸ்பீச்செலாம் பார்த்தீங்கன்னா கோசாம்பியினுடைய பின்பற்றி தான் வந்து இருக்கும். நீங்கள் அவருடைய எழுத்தரும் சரி அவரை இதுவும் வந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து புரிஞ்சிக்கொள்ள முடியும். இது வந்து இதை முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். நம்ம இவர் வந்து இந்த அவருக்கு பேராசிரியராக இருந்த பிறகு அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து இந்த இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டு வந்து மக்கள் இயக்கங்களில் வந்து ஈடுபடுறாரு. அதுக்கு பிறகு படிப்படியாக அவருடைய தன்னுடைய துறை பிறந்த வந்து மனித உரிமை இயக்கங்களில் வந்து தலையிடுறாரு. அப்போ வந்து அடக்குமுறைகள் குறிப்பாக வந்து இந்திரவள்ளி படுகொலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். பழங்குடி மக்களுடைய மிகப்பெரிய அளவுக்கான படுகொலை நடக்குது. அந்த படுகொலைக்கு பிறகு தான் வந்து அவர் மிகப்பெரிய எழுச்சியாக வந்து அந்த ஏபிசிஎல்சியை வந்து உருவாக்கப்படுது. ஏபிசிஎல்சிக்கு பிறகு ஏபிசிஎல்சியினுடைய பொதுச்செயலராக கடைசி வரைக்கும் இருந்தவர். 2000 வரைக்கும், 2000 வந்து அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன விலகலின் காரணமாக திருப்பியும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி அதுலேயும் வந்து செயல்பட்டார். 2009 ஈழம் வந்து இப்போ மிகப்பெரிய படுகொலைக்கு பிறகு ஒரு 6 வந்து இங்கே இறக்குறாரு. அவர் வந்து நோயாளிப்பட்டு திடீரென்று இறந்து போயிறார். இன்றைக்கு இதுதான் வந்து அவரை பற்றியான, ஏன்னா நமக்கு வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க ஆளுமையினுடைய சுருக்கமான அந்த குறைந்தபட்சம் வந்து அவரை பற்றி விரிவாக கூட நிறைய சொல்லலாம். ஆனால் வந்து அந்த ஆளுமை அவருடைய வளர்ச்சியை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு அவர் கடைசியாக வந்து அவர் வந்து பிஎல் முடித்தார். 2000 வந்து பிஎல் முடித்தார். முடிச்சுட்டு அதுக்கு அந்த துறையிலையும் வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்தார் என்றது ரொம்ப முக்கியமானது. இதில் இப்போ இந்த அளவில் வந்து இதை முதல் நான் தெரிஞ்சுக்கிட்டு, குறிப்பாக வந்து இந்த தலித்தியம் நூல் என்பது இன்றைக்கு நம்முடைய இந்திய சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30% மேலான உள்ள பட்டியல் சாதி மக்கள் எல்லாக்கிட்டே வந்து தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பல விதத்தில் அழைக்கப்படுகின்ற இவர்களை பற்றியான அவங்கள் மீதான இழைக்கப்பட்ட வன்கொடுமைகள், அநீதிகள், அடக்குமுறைகள், உரிமை மீறல்கள், அவைகளை எதிர்த்த போராட்டங்கள், அவைகளுக்கு பின்னுள்ள அரசியல், பொருளாதார, சமூக காரணங்கள் பற்றி தான் வந்து முதலாக வந்து விவரிக்கிறார் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். அடுத்து வந்து குறிப்பாக தலித் பிரச்சனை, தலித் அமைப்புகள், தலித் சாதி ஒழிப்பு, இந்துத்துவ பற்றி டாக்டர் அம்பேத்கர் என்ற அரசியல் தளத்தில் நடந்த விவாதங்கள் பற்றி தனது கருத்துக்கள் என்று டாக்டர் பாலகோபால் அவர்கள் 1985 முதல் 2008 வரை எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து தெலுங்கில் தான் வந்தது இந்த தொகுப்பு எல்லாமே. அதுதான் இந்த வந்து மொழியாக்கம் செய்து இவர் நம்ம மாதவ் கட்டாவ என்பவர்கள் மொழிபெயர்த்திருக்கார். இந்த இதில் 33 கட்டுரை இருக்குது. இந்த 33 கட்டுரையும் வந்து தனித்தனியானது. இது எல்லாமே வந்து ஒரு புத்தகம், ஒரு கோர்வை என்றது நம்ம வந்து தோழர் தான் கொடுத்தது தான் வந்து தான். ஆனால் இது 33 கட்டுரையும் வந்து தனித்தனியானது, வெவ்வேறு சூழலில் வந்து எழுதப்பட்டது.
ஒவ்வொரு பிரச்சனையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி அதை பற்றியான நான் அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக புத்தகங்களாக போராட்டங்களை பற்றியாக இருக்குது. ஒவ்வொரு புத்தக ஒவ்வொரு சூழலை ஒவ்வொரு கட்டுரையை பற்றியும் கூட அதனுடைய சமூக அரசியல்களை பற்றியும் அதன் பின்னோட்டங்களையும் பற்றியும் வந்து விரிவாக ஆராய்றார் அவர். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன தீர்வுகள் என்ற பற்றியும் டாக்டர் பாலகோபாலன் வந்து தன்னுடைய கட்டுரைகளை வந்து முன்வைக்கிறார். இன்றும் கூட இந்த அவருடைய வைத்த அந்த விவாதங்கள் இல்லாட்டி அவர் வைத்த கண்ணோட்டங்கள் கூட இன்று வரைக்கும் வந்து இன்று மட்டும் இல்லை இந்த சமூகம் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் வந்து மாறாமல் இருக்கிற வரைக்கும் வந்து இது வந்து நம்ம நடைமுறை ரீதியாக நம்ம வந்து பாலகோபாலன் என்பது அவருடைய கருத்துக்கள் வந்து உயிரோடு தான் வந்து இருந்துகிட்ருக்கும். அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இந்த கட்டுரைகளுடைய குறிப்பாக வந்து இது ஆந்திராவில் நடந்த பெரும்பாலான கட்டுரைகள் வந்து ஆந்திராவில் நடந்த விஷயங்களை பற்றி தான் வந்து விவரிக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோன்னா இது வந்து பல சமயத்தில் பார்த்தோன்னா அது வந்து இந்தியா முழுக்கும் வந்து பொருந்தது. அதுக்கு ஆந்திராவில் மட்டும் இல்லை குஜராத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாரு, பல்வேறு இந்துத்துவ சம்பந்தமாக விஷயங்களை பற்றியும் பேசுகிறார் அவர். ஆனால் வந்து துல்லியமாக வந்து ஆந்திராவுக்கு ஒரு முழுக்கே வந்து அவர் கள ஆய்வுகளாக இருந்துகிட்ருக்குது. அதில் குறிப்பாக வந்து அவருடைய தனித்துவம் என்பதுனா அவருடைய கடினமான ஏன்னா பாலகோபாலனுடைய ஏன் இந்த கட்டுரைகள் வந்து முக்கியம் பெறுதுன்னா அவருடைய கடின உழைப்பு எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த விஷயத்தினுடைய முழுமையாக தெரிந்து கொள்வதே அவருடைய கடினமான உழைப்பு. ரெண்டாவது அது தற்சார்பாக வந்து அதை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிற விஷயம். மூன்றாவது அது கூட்டு சிந்தனை. ஒரு ஃபேக்ட் பைண்டிங் டீம் வந்து அநேகமாக அவருடைய ஃபேக்ட் பைண்டிங் டீம்னுடைய ஒரு உண்மையறியும் குழு அறிக்கை தான் வந்து இதில் வந்து ஒரு அநேகமாக ஒரு 10க்கு மேலே வந்து இருக்குது. இதில் இந்த உண்மையறியும் குழு அதை ஒட்டி உள்ள சமூக அரசியல் பின்புலங்கள் அதுக்கான தீர்வுகளாக வந்து அவர் நிறைய கட்டுரைகள் வந்து இதில் வந்து எழுதியிருக்கார். இந்த உண்மையறியும் குழுக்கள் வந்து அவருடைய அது தன்னுடைய அந்த ஒரு 30 ஆண்டுகால பணியில் வந்து அவர் அதில் வந்து துறை போய்க்கு வந்து அது வளர்த்தெடுத்திருக்கார். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இந்தியா போன்ற நாடுகளில் வந்து அது ஒரு முன்னுதாரணமாக ஒரு உண்மையறியும் குழு எப்படி இருக்கணும் அது என்றதுக்கான ஒரு முன்னுதாரணத்தை வந்து அவர் வந்து தன்னுடைய தொடர்ந்து வரலாற்று இதுக்கு தன்னுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டின் மூலமாக வந்து செய்திருக்கார். எனக்கு தெரிந்து நான் அவர் கூட வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து 2-3 உண்மையின் குழு கூட நான் அவர் கூட போயிருக்கேன். முதல் என்ற பிரச்சனைனா முதல்ல வந்து 88 வந்து என்னுடைய பிரச்சனைக்காக தான் அவர் முதல்ல வந்து உண்மையின் குழுக்கே வந்தார். அவர் 88 வந்து ஒரு நான் வந்து சென்னை பாரிஸ் முனையில் வந்து ஏகேபி ஆடிஷன் வச்சுட்டு இருந்ததாகவும் ஓடனாகவும் என்னை வந்து துரத்துனாகவும் வந்து ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அந்த வழக்கு வந்து எனக்கு கால் மூணம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதையும் இப்படி வந்து ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு வந்து 20 வருஷமாக நடந்தது. அந்த வழக்கு முடிஞ்சு இன்றைக்கி அது ஒன்றும் கிடையாது, எனக்கு முடிஞ்சு போச்சு. அதில் A to Z வந்து அதில் முழுக்காகவே வந்து வென்று அதனுடைய நான் வந்து அரசு ஊழியராக இருந்தேன். அரசு ஊழியராக இருந்து பிறகு அது விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதனுடைய முழுமையாக அதனுடைய பேக் வேஜஸ் கூட நான் வந்து அதில் பெற்றுட்டேன். அது வேறு எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா இன்றைக்கு வந்து இந்த அரசு என்பது எப்படி ஒரு வன்முறையை வந்து ஒரு தனி மனித மீதான பொய்யாக கட்டமைக்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் என்ன அது தன் வாழ்நாள் முழுக்கவே அது 30 வருஷம் நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு என்னுடைய நான் உண் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு என்னுடைய வாழ்நாள் முழுக்கவே வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கேன். இதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழல். இன்றைக்கு கூட வந்து மனித ஊர்வலத்தில் பேசலாம், எங்க ஒரு கியூ பிரான்ச்காரன்டா பேசல, எங்க நீ சாதாரண விஷயம் தானே எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னா நாங்களாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க. நீங்கள் போய் எங்கேயாவது போய் வந்து ஆறுகளில் குளங்களை போய் தோண்டுங்க, ஏன் இதெல்லாம் வந்து ஊரெல்லாம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். இப்படி தான் வந்து அவருடைய பதில் இருக்குது. என்னது ஒரு இயல்பான பதிலாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம் இப்போ இந்த உண்மையறின் குழு இருக்கு இல்லையா, அது குறிப்பாக வந்து அவர் வந்து முதல்ல வந்து இந்த கட்டுரையினுடைய ஆரம்பம் வந்து கரம்சேடு என்று 85 நடந்த ஒரு விஷயத்தில் தான் ஆரம்பிக்குது. கரம்சேடிலும் குஜராத்திலும் நடந்த கலவரத்தை பற்றியான தலித்துகள் மீதான குறிப்பாக குஜராத்தில் முஸ்லீம்கள் மீதான இரண்டு அங்கே தான் அதுதான் முதலுடைய கட்டுரை. இதில் கடைசியாக வந்து அவர் நந்திகாமான்னு சொல்லிட்டு 2008 நடந்த ஒரு விவரத்தை வந்து முடிக்கிறார். இதுதான் வந்து அவருடைய இது. பாலகோபால் வந்து வெறும் வந்து அந்த ஏபிசிஎல்சியில் மட்டும் செயல்படலை. ரெண்டாவது அவர் வந்து பல்வேறு எல்லா இயக்கங்களோடையும் தொடர்புடைய இருந்தது. அவர் வெறும் வந்து மார்க்சிஸ்ட் லெனின இயக்கங்கள் மீது மட்டுமல்ல அவர் இந்த தொடர்பு
தலித் இயங்கல் மீதாக தேசிய இயங்கல் மீதாக அநேகமாக வந்து வந்து காஷ்மீர்லேருந்து வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா இடம் எல்லா இயக்கங்களும் தேசிய இயங்கல் மீதான ஒடுக்குமுறைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாவற்றையும் கூட ஆய்வு பண்ணி வெளியிட்டவர்களில் வந்து பாலகோபாலன் முக்கியமானது. அவர் அவருடைய பங்கு அது ஏன்னா நம்ம வந்து திருப்பி வந்து அவரை ஒரு திருப்பி வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே அடைக்க வேணாம். அதில் வந்து அவருடைய இந்தல இந்த புத்தகத்தில் வந்து தலித் பற்றியான தலித் பிரச்சனைகளை பற்றியான ஆய்வுகள் தான் முக்கியமாக இருக்குது. சாதி ஒழிப்பு, தலித்துக்கள், பெண்கள், பழங்களின் மீதான ஒடுக்குமுறை, இந்துத்துவ அரசியல், பார்ப்பனிய மதம், இடஒதுக்கீடு, ஜனநாயகம், சிவில் உரிமைகள் பற்றி, சமூகம், அரசியல், வரலாறு, சமகால இயக்கங்கள், மக்கள் திரள் போராட்டங்கள் பற்றி, மார்க்சிய கண்ணோட்டத்தில் அவர் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் எழுதிய கட்டுரைகள் ஆற்றியவர்கள் இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அதில் சில கட்டுரைகள் இந்த நூலில் உள்ளன. இந்த நூலில் முதல் கட்டுரை கரம்சேடு முதல் குஜராத் வரை என்பது 1985 ஆந்திராவில் கரம்சேடில் தலித்துகள் மீதும் குஜராத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பெரும் கலவரத்தில் தலித்துகள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் நடத்தப்பட்ட கொலைவரி தாக்குதல்கள் கொலைகளை விவரிக்கிறது. 2017 இந்த நிலைமையை வந்து நம்ம தொடது 2017 அதை கரம்சேடு முதல் குஜராத் வரை என்பதை டில்லி இந்தியா முழுவதும் என்றும் பொருத்தினால் இன்றும் அந்த பாலகாரனுடைய எழுத்துக்கள் வந்து உயிர்ப்போடு இருக்குது. நம்ம வந்து அதை நம்ம அன்றைக்கு அவர் எழுதின எழுத்துக்கு அந்த கட்டுரையை படிச்சுன்னா திருப்பி வந்து அது உயிர்ப்போடு எழுதியிருக்கு. இந்த கட்டுரை வெறும் மனித உரிமைகளை மீறுகளை விரிவான அது மனித உரிமை மீறுகளை பற்றி விரிவான பதிவுகளாக இருக்கிறது. அதோடு இந்திய துணைக்கண்டத்தில் நிலவும் சாதியத்தின் தோற்றம், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் உருவாவதற்கான காரணங்களை ஆராய்கின்றது. உலக அளவில் அதன் நீட்சியாக இந்தியாவிலும் நிலவுடைமை அமைப்பு, அதன் தொடர்ச்சியாக இந்திய சாதிய படிநிலை அமைப்பு வந்து அதை எப்படி வந்து இயக்கியல் வரலாற்று பொருள்மாத கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்தது. அவர் வந்து அவருடைய அடிப்படை ஆய்வு என்பதே அவர் எல்லா நூல்களையும் அதை தான் செய்கிறார். அவர் அதான் அவர் வந்து ஏன்னா இதில் வந்து இவர் மார்க்சிய அடிப்படையில் இயக்கியல் பொருள்மாத ஆய்வு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து அதை வந்து செய்கிறார் என்பது தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த தொடர்ச்சியான இதில் பார்த்தீங்கன்னா வந்து முதல் கட்டுரையிலே அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறார். முதல் கட்டுரையில் வந்து 1947 இந்திய சமூகத்தை பற்றி பேசிட்டு சொல்ல அவர் 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் ரெண்டு விஷயத்தை வந்து இந்திய சமூகம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. ஒன்று வந்து தொழில்நுட்ப புரட்சி, ரெண்டாவது சமூகம் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றத பற்றி விவரிக்கிறார். இந்து வந்து தொடர்ச்சியாக அந்த அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் வளர்ச்சி சமூகம் அதாவது இந்திய சமூகம் வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற கான்செப்ட்டும் அதே சமயத்தில் வந்து வெல்ஃபேர் அதாவது சமூக நலம் வந்து இருக்க வேண்டும் ரெண்டு கான்செப்ட் தான் வந்து 1947 நேரு அரசாங்கத்தை அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது வந்து இங்கே எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு விரிவாக வந்து விவரிக்கிறார் அந்த முதல் கட்டுரையில். அவர் அதில் குறிப்பாக வந்து வளர்ச்சி என்ற பெயரில் பணக்காரர்களும் நிலவுடைமையாளர்களும் இந்த திட்டத்தின் மூலம் எப்படி 100% வந்து பணம் அடைந்தார் சொல்லிட்டு அவர் விவரிக்கிறார். அதாவது வளர்ச்சி என்ற பெயரில் வந்து எப்படி வந்து இந்த அந்த அவங்க 30 காலகட்டத்தில் அது குறிப்பாக வந்து 90 வரைக்கும் வந்து எப்படி வந்து பலன் அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு விவரிக்கிறார். அவர் அதே சமயத்தில் சமூக நலம் வெல்ஃபேர் எப்படி குறைந்த அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏன்னா ரெண்டு கான்செப்ட் ரெண்டுத்தையும் தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஆனால் ஒன்று வந்து வந்து முழுமையாக வந்து வைக்கிறாங்க. ஆனால் அதில் கூட பலன் பெற்றவர்களை வந்து பணக்காரர்கள் தான் பலன் பெறுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமூக நலம் வந்து மிக குறைந்த அளவில் தான் வந்து செயல்படுத்தப்படுது. ஆனால் அதை கூட உயர்சாதி சாதிகள் இடைநிலை சாதிகள் எப்படி காழ்ப்புணர்வுடன் அணுகினார் என்று கூறுகிறார். இப்போ ரெண்டாவது இந்த வெல்ஃபேர் அந்த வெல்ஃபேர் இருக்கு இல்லையா, தாழ்த்தப்பட்டவர் மீதான அந்த வெல்ஃபேர் அந்த உதவிகள் இருக்குல்ல, அதை கூட வந்து உயர்ச்சாதிகளும் தாழ்த்தப்பட்ட சாதிகளும் எப்படி வந்து ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு இன்றைக்கி கூட இன்றைக்கி நம்ம இங்கே கட்டமைப்புக்கப்படுது. இங்கே எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து இங்கே பாராளுமன்ற மக்கள் கட்சி இன்றைக்கி பல சாதிகள் வந்து அது வந்து ஒரு அவங்க அடிப்படையிலேருந்து சமூக நலம் என்று பொதுவாக தான் இருக்குது. அது குறிப்பாக வந்து அவங்க பாதிக்க சொல்ல இழம்புறாங்க. ஆனால் அதை வந்து எப்படி வந்து ஒரு உயர்ச்சாதிகளும் இடைநிலை சாதிகளும் வந்து ஒரு காழ்ப்புணர்வோடு அனுப்பணும்னு சொல்லிட்டு சமூகத்தை வந்து கட்டியமைக்கப்படுறாங்க. அப்போ அந்த கட்டியமைக்கிறது பற்றி அவர் கடுமையாக வந்து இதில் வந்து விமர்சனம் வைக்கிறார். இன்று வந்து அது வந்து உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்த மோடி ஆட்சியில் வளர்ச்சி தான் பிரதானம், நலன் சமூக நலன் அரசின் ஆட்சியாளர்களின் வேலையல்ல என்று படிப்படியாக நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். இந்த மனநிலையை குறிப்பு படிப்படியாக வளர்த்தெடுத்து தான் இன்றைக்கு வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்டே வந்து இந்திய அரசியலில் வந்து காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நடக்கிற டிவியில் நடக்கிற விவாதங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து அந்த விஷயத்தில் வளர்ச்சி இன்றைக்கி வந்து நெடுவாத்தில் இருந்தாலும் சரி பிரச்சனையாலும் சரி வளர்ச்சின்ற பேரில்
கேள்வி கேட்குறது என்னென்னா, நீங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்க, நீங்கள் இங்கே சமூக நீங்கள் வந்து இவங்க பாதிக்கிறாங்க, இல்லாட்டி வந்து இந்த மக்கள் பாதிக்கிறாங்க, இல்லாட்டி வேற ஒரு மக்கள் பாதிக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், நீங்கள் தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்றைக்கி அதை விட மிக மோசமாக வந்து முன்னிறுத்தப்படுறாங்க. இது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா. அதாவது சமூகம் என்பது வந்து ரெண்டு விதத்திலும் இருக்கணும். ஒன்று வளர்ச்சியாக சமூகம் வளர்ச்சியாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கணும். அது குறிப்பாக அந்த சமூகத்தினுடைய கீழ்மட்ட மக்கள், அடித்தள மக்கள் வந்து வளர்வதற்கு தன்னுடைய எல்லா சமூகமும் என்பது யூக்களாக சமத்துவமாக அடைவதற்கு இருக்கணும். ஆனால் அது எல்லா அந்த கான்செப்ட் முழுக்கவே படிப்படியாக வந்து நீக்கிட்டாங்க. இன்றைக்கு வந்து அது ரொம்ப சாதாரண விஷயமா இன்றைக்கு வந்து கடைசியாக வந்து இப்போ வந்து இன்றையிலேருந்து நேற்றுலேருந்து அமல்படுத்துறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேஷன் கார்டில் வந்து முழுக்க வந்து மாற்ற போகிறாங்க. இன்றைக்கி வந்து ரேஷன் கார்டு வந்து ஏற்கனவே வந்து கேஸ் வந்து மாற்றிட்டாங்க. இன்றைக்கி ரேஷன் கார்டு, இந்த ரேஷன் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து மிக சிறப்பாக அமல்படுத்தப்படுது. மிக சாதாரண மக்கள் வந்து அதை நம்பி வாழ்ந்தவங்க, குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு வேளை கஞ்சியாவது வந்து குடிக்க முடிஞ்சது காரணமாக இருந்து அந்த ரேஷன் கார்டை இருந்து அதை இன்றைக்கி வந்து படிப்படியாக வந்து எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அதுக்கான திட்டத்தை நோக்கி வந்து அதை வந்து மிகவும் நவீனமாக செய்கிறார்கள் என்பது தான் பிரச்சனை. நாங்கள் வந்து போலிகளை அதை ரேஷன் கார்டில் இருக்கிற போலிகளை ஒழித்துருவோம், இல்லாட்டியே வந்து இதை வந்து தவறாக பயன்படுது எல்லாருக்கும் யாருக்காவது அப்படின்ற பேரில், அதாவது இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினா, பெண்கள் பாதுகாப்புனா நம்ம வந்து அடுத்த பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லக்கூடிய அதே டிஸ்கஸ் நம்ம வைக்கக்கூடிய வாதத்தையே வந்து திசை திருப்பி வேறொரு எல்லைக்கு கொண்டு போய் நம்ம வந்து நம்மளே வந்து ஒத்துக்கொள்ள அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாதத்தையும் வந்து இன்றைக்கி வந்து இந்துத்துவம் வந்து கட்டியமைச்சிட்ருக்கு. அதையும் வந்து வளர்ச்சின்ற பேர்லையும் செய்யுது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இதை வேறு மாதிரியும் செய்கிறாங்க, வளர்ச்சின்ற பேரில் அதுதான் வந்து இன்றைக்கு முதல் கற்றுள்ளே வந்து அவர் விரிவாக விவாதிக்கிறார். அதை நம்ம வந்து எல்லோரும் வந்து படித்து நம்ம வந்து அதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், அது விரிவாகவே வந்து ரொம்ப புள்ளிவரங்களாக சொல்லியிருக்காரு. இவர் ஆரம்பத்திலே சொல்கிறார் நம்ம பாலகோபுரம் வந்து, இந்த நேற்று வரை தமது வாழ்வுரிமையை தாமே நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமை இல்லாத தலித்துக்கள் இன்று சமூக வாழ்க்கையை தாமே நிர்ணயிப்போம் என முன்வருகிறார்கள். இதுதான் இந்திய வரலாற்றின் மகத்தான காலகட்டம் அப்படின்றார். அதாவது நேற்று வரை தன்னுடைய வாழ்நாளுக்காகவே வந்து அதுக்கே கஷ்டப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கி இந்திய வரலாற்றினுடைய சமூக வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு ஒரு முக்கியமான வரலாற்று காலகட்டமாக அவர் வந்து வர சொல்கிறார். அதை வந்து விவரிக்கிறார். இந்த கட்டுரை எல்லா கட்டுரைகளையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தியரட்டிக்கல் கட்டுரைகளை வந்து பல்வேறு விதமாக வந்து அவர் விவரிச்சு கொண்டு வர்றாரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் பின்னி பிறவியுள்ள சாதி அமைப்பை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பு நடக்காமல் இந்திய நாட்டை ஒரு சமூக ஜனநாயக சமூகமாக மாற்றும் பணி நிறைவேறாது. இதுதான் வந்து அவன் இந்த அடிப்படை தான் இந்த கட்டுரை முழுக்க இந்த தலித்தின் நூல் முழுக்க வந்து அந்த பார்த்தா வந்து விரைவி இருக்கு. நம்ம அவர் வந்து வந்து குறிப்பாக வந்து பார்ப்பனை மதத்தை வந்து மிக கடுமையாக வந்து எதிர்க்கிறார், கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறார். ஏற்கனவே வந்து கருத்தாயுத நூலில் வந்து அது சம்பந்தமாக வந்து ஒரு விரிவான ஒரு அருமையான ஒரு 30 பக்கம் 40 பக்கம் கட்டுரை இருக்குது. வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் அதை படிக்கணும், அவசியமாக அதையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா அது பார்ப்பனை மதம் என்பது எப்படி வந்து பெண்களுக்கு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு எப்படி எதிராக இருக்குது அப்படின்றது வந்து இருக்கு. ஏன்னா இன்றைக்கு அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம அது சொல்கிறார். அவர் வந்து என்னது, அவரோடு சாதிக்கேற்ற வாழ்க்கையை பின்பற்றுவதே சன்மார்க்கம் என தர்ம நடத்தை என, அதாவது அவரவரின் குணநலன்களை பின்பற்றி தானே மனிதர்களை சாதிகளாக பிரித்தேன் என, பிற தர்மங்களை எவ்வளவு ஈர்ப்புடையதாக தோன்றினாலும் சுய தர்மத்தை விட்டு அவற்றை பின்பற்றுவது அபாயகரமானது என்று நாராயணன் பகவத்கீதையில் கூறுகிறார். புராணங்களிலிருந்து இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சாரம் செய்யப்பட்ட போலி புராணங்கள் வரை அனைத்தும் இந்த செய்தியே கூறுகின்றன. இவற்றை பிரச்சாரம் செய்வது பிராமணர்களின் கடமை. இன்றைக்கு மிக தெளிவாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை. இன்றைக்கு வந்து பசுவதையாக இருந்தாலும் சரி, பெண்களை வந்து இது பண்ணுற பெண்களை வந்து அந்த ஆன்டி ரோமியோ கோடு ஆன்டி ரோமியோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா
முதன்மையாக நிற்கிறவங்க எல்லாருமே அதில் வந்து வர்றாங்க. இப்போ பார்ப்பனர்கள் மட்டும் இல்லை, அதில் இந்துத்துவ சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களும் பார்ப்பன கருத்துக்கு ஆள்பட்ட எல்லா விதமான மேல்தட்டு சாதிகளும் இடைநிலை சாதிகளும் அதை சேர்ந்த தலைவர்களும் கூட இருக்காங்க. ஆனால் அதில் முதன்மையாக நிற்கிறவர்கள் யார் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் அப்படின்றது தான் யதார்த்தமான. இன்றைக்கு நம்ம டிவியில் இருக்கிற எல்லா நீங்கள் ஆளுமைகளை எல்லாத்தையும் வந்து இப்போ ஜாதி குறிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து முதன்மையாக வந்து அதை நினைப்பாங்க. அது நல்லாவே ரொம்ப அந்த ஆக்ரோஷமாக உங்களை வந்து எதிர்த்து அடிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ரெண்டாவது சாதியை பற்றியான ஒரு வாதங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாதம் நடக்குது, வெவ்வேறு விஷயங்களும் நடக்குது. அவர் ரொம்ப சாதியை பற்றி அவர் சொல்கிறார், சாதி என்பது ஒரு மேல்கட்டுமான அம்சம் என்பது இன்றல்ல என்றும் உண்மையல்ல. சாதி அடித்தளத்திலும் மேல்கட்டுமானத்திற்கும் தொடர்பான விஷயம். அது பொருளியல் ரீதியில் உற்பத்தி உறவாகவும் கருத்து நிலையாகவும் விளங்குகிறது. அதுவே அதனுடைய பலம். இது ஒரு 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 நாலு லைன் தான், ஆனால் இதுதான் வந்து சாதியை வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கொள்வதற்கான விஷயம். ஏன்னா இன்றைக்கு சாதியை வந்து ஒன்று அடிக்கட்டுமானமாக புரிஞ்சுக்கிறது, இல்லாட்டி வந்து மேல்கட்டுமானமாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழப்பங்கள் வந்து எப்போவுமே வந்து நிலவிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் அந்த வாதங்களில் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த வாதங்களுக்குள்ளே வாதிப்பாங்க. ஆனால் வந்து அப்படி இல்லாமல் சாதி என்பதை வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கின்றது. அது பொருள் ரீதியாக உற்பத்தி உறவாகவும் கருத்து நிலையாகவும் விளங்குகிறது. அதுதான் அதனுடைய பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன் வந்து சாதியை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னா, மக்கள் ஒரு உழைக்கும் வருமாக ஒன்று திரள வேண்டுமனார், அதாவது மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் தம்மை ஒரு வர்க்கமாக ஒரு அமைப்பாக தன்னுடைய தன்னை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக திரள வேண்டுமென்றால் அதாவது தமக்கான வர்க்கமாக கிளாஸ் ஃபார் தம்செல் அவர்கள் மாற வேண்டும். இதற்கு சாதிய உணர்வு தடையாக இருக்கிறது. அவ்வளவு ஏன் சாதாரண மனிதர்களை தொடுவதற்கு சாதாரண எதிர்வினை செயலுக்கு கூட சாதி உணர்வு தடையாக இருக்கிறது. நம்ம வந்து இந்த சாதி வந்து எவ்வளோ புறையோடு இருக்கின்றதற்கு அவர் எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாருன்னு தான். சாதாரண மனிதர்கள் வந்து இயல்பாக தான் பிறக்கிறாங்க. அவர் எந்த வித சிக்கலும் கிடையாது. ஆனால் இந்த சாதி உணர்வு என்பது சக மனிதனை வந்து தொடுவதற்கு கூட, சக உணர்வை பார்ப்பதற்கு கூட வந்து எவ்வளோ கொடூரமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் வந்து பிறப்பு என்பது வேறு ஆக்சிடெண்ட் தான், அதில் ஒன்று எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, இந்த ஆக்சிடெண்ட் வந்து எவ்வளோ கொடூரமாக இந்த சமூகம் என்பது சாதி உணர்வு என்படி மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தடவை வந்து சுயபரிசீலனை பண்ணால் தெரியும் எல்லாருக்குமே. நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ விதத்தில் வந்து சாதியால் வந்து பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு கணத்திலையும் பின்னி பிணையப்பட்டிருக்கோம். அதை விட்டு மீறவே முடியாத அளவுக்கு இந்த சமூகம் என்பது நம்மளை வந்து ஆட்கொண்டு இருக்குது. அது ஒவ்வொருடைய தனி சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நடைமுறையாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயும் அது வந்து ஈடு இருக்குது. அது ஒவ்வொரு சமயத்திலும் நாம் வந்து சுயவிமர்சத்தோட தன்னை வந்து பரிசீலனை பண்ண சொல்ல மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம வந்து அகற்ற முடியும். இல்லை தன்னால் கூட வந்து மனிதனாக இருக்க முடியும். நம்ம அடுத்து வந்து நம்ம புரட்சிக்காரனாக இருக்குதா இல்லாட்டி வேறு நடக்கணும், அந்த மனிதனாக இருக்குங்கன்னா குறைந்தபட்சியும் அதை நாம் வந்து தினம் நம்ம வந்து பரிசீலனை பண்ணிகிட்டே இருக்கணும். பரிசீலனை பண்ணாக்கட்டியாக நிச்சயமாக நாம் வந்து அந்த சாதி உணர்வுக்குள்ளே பலியாவது என்பதும் விழுந்து விடுவது என்பதும் நிச்சயமாக நடக்கூடியது. அதான் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கட்டுரைகளில் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியது. அவர் சாதியை வந்து அரசியல் ரீதியை பற்றி அவர் மூன்று வகையாக பிரிக்கிறார். அவர் வந்து அதை பற்றி விரிவாக கூட பேசுகிறார். அவர் ஒன்று, ஆளு வர்க்கங்கள் போட்டுக்கொள்ளும் சண்டைகளில் சாதி. இரண்டு, ஆளு வர்க்கங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளில் சாதி. மூன்று, மக்களிடையிலான உறவுகளில் சாதி. நம்ம இந்த வகைப்பாடுகள்லாம் நம்ம எல்லாத்தையுமே பொதுவாக பிரிச்சிடறோம். நம்ம பெரிய பிரச்சனை வேணால் எல்லாமே சாதினா, நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் சொன்னால் நம்ம வந்து அதனுடைய ஒரு அம்சத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போகிறது கிடையாது. அதை எப்படி பிரித்து பார்க்குறதும் கிடையாது. ஒரு ஒட்டுமொத்தமாகவும் அதே சமயத்தில் குறிப்பாகவும் செயல்படுது எல்லாமே. ஒரு சாதி என்பது ஒட்டுமொத்தமாக செயல்படுது, ஆனால் தனியும் குறிப்பாக செயல்படுது. அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக செயல்படுறதே எப்படி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும், அதே சமயத்தில் ஒரு குறிப்பாக எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டா தான் நாம் வந்து அதுக்கான விடையோ இல்லை கருத்துக்களையும் சொல்ல முடியும். அதுதான் இந்த மூன்று வகையான வகைப்பாடுகளே அவன் சொல்கிறார். அந்த மூன்று வகைப்பாடை பற்றி விரிவான கட்டுரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பக்கத்துக்கு மேலே
உள்ள கட்டுரை இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட அம்சம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பண்பாட்டு ரீதியான அடக்குமுறைக்கு பிராமணிய கருத்துக்களை இன்று நன்கு பரப்புகிறார்கள். கடந்த காலத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவில் வெளிப்படையாக இது நடக்கிறது. அநீதியையும் சமத்துவமின்மையும் ஏற்க செய்யும் சாதி தர்மம் இந்த பிராமணிய கருத்தியல்களில் உள்ளார்ந்து இருந்து மீண்டும் பரவுகிறது. சாதி பற்றி பேச்சு வரும்பொழுதெல்லாம் அதை எதிர்ப்பதாகவே தோற்றமளித்து பிராமண கருத்தியலின் பகுதியாக அதை பரவ செய்து என்பது நம் நாட்டின் ஆளும் வர்க்கங்களுக்கு கைவந்த கலை. இது வந்து நடைமுறையில் இன்றைக்கி சாதாரணமாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாத்தையும் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஜேபி ஆட்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு சாதியை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவோம். ஆனால் வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஜேபி ஆட்கள் மட்டும் இல்லை, பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கிற பாட்டாளி மக்களுக்கு வச்சு சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் வந்து சாதியெலாம் ஏற்றுக்கிறது இல்லை, பட் நான் சாதிக்கு எதிர்பாக இருப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிராமண கருத்தியலை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த சமத்துவின்மை என்ற கருத்தியலை வந்து திருப்பி திருப்பியும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. வெவ்வேறு வடிவங்களை சொல்லுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசமும் கண்டி, அதை வந்து வேறு இல்லை. இப்போ அதை நம்ம அதை ஆழமாக புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம வந்து அதை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்னது, இந்துத்துவ படிநிலை தர்ம கருத்துக்கும் உலகமயமாக்களுக்கும் நன்கு ஒத்துப்போகும் கருத்தியலாகும். சாதிய படிநிலை அமைப்பு அப்படி இந்து மதம் வந்து செய்யக்கூடிய படிநிலை அமைப்பு, அதாவது ஏற்றத்தாழ்வான மேலே பெரிய மேலே வந்து இருக்கிறவங்க வந்து மேன்மையானவர்கள், கீழே படிப்படியாக வந்து கடைசி வரைக்கும் அந்த படிநிலை அமைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே வந்து படிநிலை அமைப்பு கூட வந்து இங்கே எஸ்சி பிசி எஃப்சி அப்படின் தான் வந்து சமூகத்தை வந்து அது வந்து ரிசர்வ்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் அப்படி கூட அதை வந்து அதே வந்து திருப்பியும் வந்து ஒரு கருத்தாக்கத்தை கொண்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, கூட அப்படி கூட கிடையாது. அது இது ஒரு படிநிலை அமைப்பு. மேலே இருக்கிற ஒரு சாதியை வந்து ஈவன் வந்து பரப்பு நிலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாதி தான் மேலே இறக்க முடியும். ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மற்றும் சத்துவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அது தலைமைக்கு வர முடியும். அதே மாதிரி தலித்துகள் பார்த்தீங்கன்னா அது அதுலேயும் வந்து பிரபார்கள் பிற்படுத்தாதான் எல்லாத்தையும் அந்த படிநிலை அமைப்பு இருக்கல, அந்த படிநிலை அமைப்பு வந்து ரொம்ப வந்து நுண்ணியமாக இந்தியாவில் வந்து கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர் தன் நூல்களை வந்து அது நிறைய விவரிக்கிறார். அந்த நுண்ணியாக எப்படி கட்டி அமைக்கிறது, கட்டி அமைச்சது தான் அதனுடைய முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார். சுய தர்மம் எவ்வளவு தவறாக தோன்றினாலும் பிற தர்மம் எவ்வளவு ஈர்ப்படியாக தோன்றினாலும் பிற தர்மத்திற்கு ஆசைப்படக்கூடாது, அது சர்வநாசத்திற்கு இட்டு செல்லும் என்பது தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இது அந்த 2000 வருஷத்துக்கு மேலே அந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை வந்து இன்றைக்கும் சொல்கிறாங்க. எப்படின்னா, அதே போல் உனக்கு உணவு இல்லை என்று சமூகத்தை நீ திட்டக்கூடாது. உன்னிடம் வளங்கள் இருந்தால்தான், உனக்கு சாமர்த்தியம் இருந்தால்தான் உனக்கு உணவு கிடைக்கும் என்றும், இல்லாவிட்டால் உன் தவறே என்பதை நீ உணர வேண்டும் என்பது உலகமயவாதிகள், அது உலகமயத்தை ஆதரிக்கிறவர்கள் கூறுறாங்க. இதை தான் கூறுறாங்க. அதே இந்த வர்ணாத்த தர்மம் சாதி தர்மம் இருக்கு இல்லையா, இது வாங்கப்பட்டு படிநிலையாக எப்படி கட்டி அமைக்குதோ அதே தான் இன்றைக்கு உலகமயமாக்கல் என்பது சொல்லுங்க. அதனால தான் இன்றைக்கி ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆப்டாக வந்து ஒரு இயல்பாக வந்து பொருந்தி போகிறாங்க. அவங்க இன்றைக்கு இந்துத்துவா என்பது 90 வரைக்கும் வந்து அது 90-80 வரைக்கும் வந்து இங்கே வந்து காங்கிரஸ் தான் வந்து இதனுடைய இங்கே உலகமயமாக்குறதுக்கு. ஆனால் வந்து 90களுக்கு பிறகு வந்து நான் அதுக்குள்ளே உள்ளார்ந்த விஷயங்களை ஆய்வு பண்ண நிறைய இருக்குது. 90களை பாபர் மசூதி இடித்ததுக்கும் உலகமயமாக்கல் நடைமுறைப்படுத்ததுக்கும் உள்ள பின்னணிகளையும் அதுக்கு பிறகு படிப்படியாக அது எப்படி வந்து இன்றைக்கு வந்து மிக தீவிரமாக இன்றைக்கு கூட வந்து ஒரு பக்கம் வந்து பாபர் மசூதியை ராமர் கோயிலை பற்றி பேசலையே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜிஎஸ்டி மசோதாவும் பல்வேறு திட்டங்களும் நடைமுறை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. சமூகத்தை வந்து ஒரு பக்கம் பதட்டமாக இன்னும் வந்து ஒரு பக்கம் வந்து இந்துத்துவா பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உலகமயமாக்கல் வந்து மிக தீவிரமாக அந்நிய கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான திட்டங்கள் நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. 20 நாள் விவசாயிகள் போராடினா கூட வந்து சந்திக்க முடியல, ஆனால் கார்ப்பரேட் நினச்சின்னா ஒரே 8 நாளில் வந்து மோடி வந்து ஓடியே வந்து பார்க்குறாரு. இப்போ இந்த இதை எப்படி வந்து ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் பழமை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி பசுவதை பற்றி பாரம்பரியம் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு இப்போ இந்த ரெண்டு இணைப்பு எங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்து முக்கியமாக நமக்கு வந்து புரிந்து கொள்வது. அதை பரப்புவது தான் நம்ம வந்து அதில் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் தோணுது. நம்ம அதை வந்து புரிந்து கொள்வதிலும் அதை நடைமுறை ஏன்னா ரெண்டு எஸ்டீம்லையும் நம்ம வந்து செயல்பட வேண்டும். அவங்க ரெண்டு எஸ்டீம்லையும் செயல்படுறாங்க,
அந்த ரெண்டு ரெண்டு எதிர்நிலைகளையும் செயல்படுவதில் வந்து நம்ம வந்து எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோம். நம்ம மாட்டு கருத்து உடையவங்கள் எல்லாரும் எங்கேயுமே வந்து கோட்டை விட்டுருக்கோம். அதனால தான் இந்துத்துவனுடைய வெற்றி அங்கே தான் இருக்குது. நம்ம எங்கே அந்த நம்முடைய எந்தத்தில் வந்து தோல்வி தோல்வி அடைகிறோன்னா அது இந்த விஷயத்தில் தான் தோல்வி அடைஞ்சிட்ருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு இதை பற்றி விரிவாக வந்து அநேகமாக வந்து ஆனந்த் தோல்ட்டுமே வந்து விரிவாக எழுதியிருக்கேன் ஒரு நூல், ஏகாதிபத்தியம் சாதியம் பற்றியான எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விரிவான நூலை வந்து அவர் வந்து மிக அது எல்லோரும் வந்து இதோட ஏன்னா வந்து இந்த ஏகாதிபத்தியமும் அந்த படிநிலை எப்படி வந்து ஏற்றத்தாழ வளர்ச்சி இருக்கிறத பற்றியும் இதை பற்றியும் வந்து இந்த கான்செப்ட் ஏற்கனவே இவரும் பாலகோபால் அனையமாக இந்த கான்செப்ட் தான் அவர் விரிவுபடுத்தி எழுதியிருக்காருன்னு தோணுது. நான் முதல்ல அந்த நூலை விரிவாக படிச்சிருக்கேன். ஆனால் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் ரொம்ப நாளுக்கு முன்னாலே சொன்னதை விஷயத்தை வந்து அதை விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய நூலாக அதை எழுதியிருக்கார். அதை நீங்கள் அதை அதை படித்தால் தான் இந்துத்துவாவும் எப்படி வந்து இணைந்து செயல்படுத்து சொல்லிட்டு புரிஞ்சுக்கொள்ள முடியும். இதில் நான் ரெண்டு ஒன்று குறிப்பான சொல்ல வேண்டிய விஷயம் நினச்சது என்னென்னா தோணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சா. இதில் வந்து இன்றைக்கி மரண தண்டனை பற்றியான ஒரு நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து விவாதம் நடக்குது. திருட்டு பற்றி எல்லாத்தையும் கூடிய ஏன்னா உடனே திருடர்கள் இல்லாட்டிலாம் இவங்கெல்லாம் கொண்டுடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி கூட வந்து தண்டனை பற்றி ஒரு விவாதம் இருக்குது. அவர் தண்டனைனா என்ன அப்படின்ற பற்றி சமூகத்தை தக்க முறையில் தண்டிக்க முடியாவிட்டாலும் தனிநபர் மீது தவறு அனைத்தையும் சுமத்தி நீ கொன்றாய் ஆகையால் நீ சாக வேண்டியதுதான் என்பது பொருத்தமானதல்ல. இப்போ ஒருத்த மனுஷன் தண்டனை கொலை செய்கிறான் இல்லாட்டி வந்து திருட்டு செய்கிறான்னா அவனை வந்து அந்த முறையில் மரண தண்டனை என்றாலே கொலைக்கான முழு பொறுப்பையும் கொலையாளிகள் மீது சுமத்தும் மட்டுமே சுமத்துவது என்பது என்பதன் அர்த்தம் சமூகத்தின் பொறுப்பை அங்கீகரித்தால் தண்டனைகளின் கடுமையை குறைக்க வேண்டியிருக்கும். மரண தண்டனை கோட்பாட்டு ரீதியான எதிர்ப்பதற்கு காரணங்கள் இதுவும் ஒன்று. ஏன்னா பல சமயத்தில் வந்து நாம் வந்து மரண தண்டனையை வந்து மிக கொடூரமாக எனக்கு அது குறிப்பாக வந்து பெண்கள் மீதான மிக கொடூரமாக கொலைகளுக்கும் நம்ம உடனடியே எதிர்வினை என்பது மரண தண்டனை தான் சொல்லணும். அதேமாதிரி மிக கொடூரமாக குழந்தைகளை கொள்வதற்கு நாம் உடனே ஆனால் வந்து யார் ஒருவர் சமூக பொருளாதாரத்தில் இருந்து உருவாகும் நெருக்கடிகளால் குற்றங்களுக்கு தள்ளப்படுகிறார்களோ அவர்கள் விஷயத்தில் தண்டனைகள் மேலும் எளிதாக இருக்க வேண்டும். ஆனால் வியப்பு என்ன வழியில் இன்றைய நீதி அமைப்புறையில் அவர்கள் அதிகமாக தண்டிக்கப்படுகிறார்கள். என்ன பிரச்சனைனா இன்றைக்கி வந்து இந்த சமூக பின்னணி இருக்கு இல்லையா இன்றைக்கி மிக இது வந்து விரிவான கான்செப்டு. இது இன்றைக்குள்ள ஏன்னா இந்த இதுவே கூட வந்து ஒரு விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதில் இதை நம்ம வந்து இன்றைக்கு மரணதண்டனை விஷயத்தோடு வினைச்சி இல்லை பல்வேறு விஷயங்கள் பார்த்தாலும் இந்த இந்த கோட்பாட்டை புரிந்துக்கணும் தான். அதுக்காக தான் இதை வந்து சொன்னேன். ஏன்னா வந்து அது அதையும் வந்து ஒரு தனி கட்டுரையாக அதில் இருக்குது. அதில் தண்டனைகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற விஷயத்தை பற்றி அது விரிவாகவும் நாம் வந்து அந்த கோட்பாட்டு என்ன இன்றைக்கு இருக்கிற சமூகத்தை ஒட்டி அதை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இன்னொன்று வந்து என்ஜிஓ பற்றி அவர் சொல்கிறார். இயக்கங்கள் எந்த மக்களிடம் பணியாற்றுகின்றனோ அந்த மக்களை திரட்டும் நிதி ஆதாரங்களை பணியாற்றுவது சிறப்பு அல்லது குறைந்தபட்சம் தமது நடவடிக்கைகளை மதிப்பவர்கள் சார்ந்து இவை நிதி ஆதாரங்களை திரட்டிக் கொள்ளலாம். யாரோ வழங்கும் நிதிகளுடன் பணியாற்றுவதே இயக்கங்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல. என்ஜிஓக்கள் நுழைவுக்கு பின் இயக்கத்தினர் இருந்த இடத்தில் இயக்க பணியாளர்கள் இயக்க மேனேஜர்கள் என்பவர்களை உருவாடுத்து உள்ளார்கள். அவர்கள் பலருக்கு இயக்கம் என்பதே ஒரு தொழிலே தவிர மனப்பூர்வமான பணியாற்றும் ஆதர்சம் அல்ல. இது ஒரு இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே உலகம் முழுக்க இந்த கான்செப்டை வந்து பரவி என்ஜிஓக்கள் கான்செப்டை வந்து தொடர்ச்சியாக வந்து பரவிட்டே இருக்காங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சமூக அதுக்கு கூலி கொடுக்கறது இருக்கு இல்லையா சமூக வேலைகளுக்கு கூலி கொடுக்கறது நம்ம இருக்கு இல்லையா அது ஒரு முக்கியமான விஷயம். அது பின்னடைவுகளுக்கு ரொம்ப முக்கியம் வச்சு அது என்னோட நான் கூட வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஏன் கேட்டால் வந்து நான் 88 எனக்கு அந்த வழக்கு சொன்னேன் இல்லையா அவர் வழக்கில் வந்து சசன் பண்ணானு 88 எனக்கு சம்பளம் கொடுத்துட்டே இருந்தானுங்க. 2000 வரைக்கும் சம்பளம் கொடுத்தானுங்க. அரை சம்பளம் கொடுத்துட்டானுங்க. முழுசாக முக்கா சம்பளம் கொடுத்தாங்க. இந்த சம்பளம் இருக்கு இல்லையா நான் சம்பளத்துக்காக அரசு சம்பளத்துக்கு எதிராக அரசுக்காக வேலை பார்த்தேன் அது வேறு விஷயம். ஆனால் அந்த சம்பளம் இருக்கு இல்லையா நம்ம வந்து முழுமையான மக்களை வந்து அது எனக்கு இது போதுமான அளவு இருந்திருக்கு. என்ன அளவுக்கு வந்து நாம் இந்த மக்களாண்ட வந்து சார்ந்து நிற்கிறதுல வந்து ஒரு தடையாக நிற்குது. அது இது தனியளவில் பார்த்தினா கூட அப்போது வேறு நிதி என்பது
வேறு எங்கேயோ சோர்ஸ்லேருந்து வர்றது இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ் கட்டாயம் வந்து நம்ம வந்து வந்து நமக்கு ஆதரவாக வருதா அப்படின்றத வந்து கட்டாயம் வந்து நம்முடைய கருத்துக்கு உட்பட்டதா இல்லையான்ற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிக்கணும். எல்லா இயக்கங்களும் செய்யணும் அதைன்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் வந்து இது வந்து பக்கம் 221 அந்த பக்கம்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு கட்டுரையில் வந்து விவரிக்கிறார். இதெல்லாம் அடுத்து வந்து அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் திறமையுள்ளவர்கள் அகங்காரம் கொஞ்சம் நல்ல சமூக முக்கியத்துவம் வாய்ந்த எந்த முடிவையும் விஞ்ஞானியிடம் விட்டுவிடக்கூடாது. அவர்கள் வாய்த்துள்ள குறுகிய விஞ்ஞான வரம்புக்குள் அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள அபிப்பிராயங்கள் எல்லாமாக இருப்பதாக அவர் கருதுகிறார்கள். எல்லா இடங்களிலும் விஞ்ஞானிகளிடத்து இருக்கும் பிரச்சனையாக கூட இதை கருதலாம். ஆனால் இந்தியாவில் விஞ்ஞானிகள் பெரும்பகுதியானவர்கள் பார்ப்பனர்கள் பிராமணர்களாக அந்த வர்க்கத்துக்கு இருக்கும் பார்வைக் கோளாறு மிகவும் ஆழமானது. இது கூட இன்றைக்கி இந்த விவாதத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் இன்றைக்கி நியூட்ரோன விவாதங்கள் இன்றைக்கி வளர்ச்சி இன்றைக்கி விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்கீங்க அறிவியலுக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்ற விவாதங்களை பார்த்தீங்கன்னா இது விவாதங்களை முன்வைக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அறிவியல் கருத்து என்பதே வந்து இன்றைக்கி எப்படி இருக்கின்ற விஷயங்கள் வந்து வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அறிவியலே என்ற என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அறிவியலே பிரிஞ்சிருச்சு ரெண்டா. இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து கார்ப்பரேட் அரசியல் அறிவியல் என்பது வந்து இராணுவமயப்பட்ட அறிவியலை தான் இருக்குது. உலகம் முழுக்கவே இன்றைக்கி அறிவியலை ரெண்டாக தான் பிரித்து பார்க்கணும். அறிவியல் வந்து சர்வசமம் வாய்ந்ததாக வந்து நான் கருதலை. இன்றைக்கி மனிதகுல வளர்ச்சியில் பார்த்தா இன்றைக்கு 90% அறிவியல் ஆராய்ச்சிகள் முழுக்க வந்து எப்படி வந்து சமூகத்தை நாசப்படுத்துவது அப்படின்றது தான் அது ஆயுதங்களை வந்து மேம்படுத்துவது அப்படின்றது தான் நடக்குது. அந்த ஆயுதங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த பூமி இன்றைக்கி இன்னொரு உலகப்போரோ இல்லை நடந்தால் வந்து இந்த பூமி தாங்காது. அதாவது இன்றைக்கி இருக்கிறது நமக்கு இருக்கிற ஒரே பூமி தான். அதனால தான் நான் திருப்பி திருப்பி வந்து உலக போருக்கு எதிராக நம்ம வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க. எல்லோரும் கூட இன்றைக்கி பொதுவாக வந்து போர் என்பது இன்றைக்கி ஒரு உலக போர் வந்தோன்னா அவ்வளோதான் இந்த உலகம் என்பது உலகம் கொடுக்கும் மனிதவை நம்ம வந்து அழிவு தான் ஒட்டுமொத்த அழிவு தான். யாராவது தப்பிச்சு போய் வெளி உலகத்தில் ஏதாவது ஏன்னா சினிமாவில் தான் காட்டி கிடக்க முடியும். என்னது நம்ம ஹாலிவுட் சினிமாவில் தான் இது கட்டி இருக்க முடியும். எரியாக வந்து நான் வந்து இந்த ஏற்கனவே வந்து இந்த இன்றைக்கு அம்பேத்கர் பார்வையில் ஜனநாயகம் அதுதான் வந்து இந்த வருஷனுடைய டாப்பிக்காக இருக்கு இல்லையா. அதான் ஜனநாயகத்தை பற்றியான இது ஒரு அம்பேத்கர் போல ஜனநாயகம் சொல்லி இதில் ஒரு கட்டுரையே இருக்குது. எல்லோரும் அதை படிக்கணும். அதை பற்றி எப்படியாக இருக்கும் அந்த கட்டுரையோட ஒரு சிறு விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு அதை பற்றி விவாதிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் மேற்கத்திய நாடுகளில் மிகவும் விவாதிக்கப்பட்ட கருத்து. ஆட்சி இயந்திரத்தை அதாவது அரசாங்கத்தை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒன்று. அந்த அரசாங்கம் சட்டப்படி ஆள வேண்டும். இரண்டு. அந்த சட்டங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். மூன்று. இது இந்த மூன்று அம்சங்கள் ஜனநாயகத்தை வரையறுக்கின என்பது அவர்களின் கருத்து. இது வந்து மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லேயும் உருவான கருத்து. இந்த மூன்று அடிப்படையில் தான் வந்து ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றது அவங்களுடைய கருத்து. இவற்றுடன் அம்பேத்கர் மற்றொன்றையும் சேர்த்தார். அவர் சமூகத்தில் அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்ளும் கவர்னிங் கிளாஸ் என்பது இருக்கக்கூடாது என்றார். கவர்னிங் கிளாஸ் என்றால் ஆட்சி புரியும் வர்க்கம் என்று மொழிபெயர்க்கலாம். புரியுது நினைக்கிறேன் எல்லாருக்கும் நினைக்கிறேன். கவர்னிங் கிளாஸ்னால் ஆட்சி புரியும் வர்க்கம் என்று மொழிபெயர்க்கலாம். அது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் மார்க்சிய சொல் செல்வாக்கால் ஆளும் வர்க்கம் என்பதற்கு என்றதும் அதற்கு வேறொரு அர்த்தம் வருகிறது. இதன்படி அரசியல் பொருளாதார அமைப்புகளில் மேல்மட்ட வர்க்கத்தை ஆளும் வர்க்கம் என்கின்றோம். அம்பேத்கர் அந்த அர்த்தத்தில் கவர்னிங் கிளாஸ் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. ஆட்சியில் எந்த சமூக வர்க்கம் அதிகாரத்தை செலுத்துகிறதோ அதனையே கவர்னிங் கிளாஸ் என்கிறார். வம்ச பாரம்பரியமாக ஒரு சமூக வர்க்கமே ஆட்சியிலும் அதிகார இயந்திரத்திலும் இருக்கிறது என கூறி அதனையே அம்பேத்கர் கவர்னிங் கிளாஸ் என்கிறார். அவர்கள் தேர்தல் மூலமாக சட்டப்படியாக தேர்வாகி ஆட்சி செய்தாலும் அந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த அமைப்பு ஜனநாயகம் இல்லை என்கிறார்.
அது ஒரு வர்க்கத்தின் ஆட்சியே என்று குறிப்பிடுகிறார். அந்த நாட்களில் பிராமணர்களை குறிப்பிடவே இந்த சொத்தடை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பாலகோபாலன் எழுதுறார். இது மிக ஜனநாயகத்தை பற்றியான இது உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி கூட வந்து பார்த்தோன்னா நாங்கள் மெஜாரிட்டி வந்துட்டோம். பிஜேபியுடைய ஆட்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கொடுத்தா நாங்கள் எதை வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் இதில் கவர்னிங் கிளாஸ், அதாவது இன்றைக்கு இந்த கவர்னிங் கிளாஸ்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து விவாதிக்கப்படாமையே போயிட்டே இருக்குது. இது இந்த குறிப்பாக வந்து பார்ப்பனர்களும் அதை ஒட்டி இருக்கின்ற மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் இல்லாட்டி அந்த பார்ப்பனியத்தில் வந்து இன்றைக்கி அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக கூட ஆகிருக்கலாம். இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து வந்து ஒரு 1000 வருடங்களாக மாற்றப்படலை, 1000 வருடங்களுக்கு மேலாக, ஒரு 1500 வருடங்களாக. தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சமண மதம் வந்து இங்கே வந்து வீழ்ச்சியடைந்த பிறகு ஒரு 1000 வருடங்களாக இந்த ஆளும் வர்க்கம் என்பது ஒரே வர்க்கமாக தான் நீடிக்கிட்டு இருக்குது. ஆட்சிகள் மாறி இருக்குது. பல்வேறு இங்கே ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க, முஸ்லீம்கள் வந்திருக்காங்க, மற்றவங்க வந்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த கவர்னிங் கிளாஸ் என்பது மாறவே இல்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவை முழுக்க வந்து இது உண்மை. ஆனால் இது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இது இந்த மாதிரி நடக்கலை. ஐரோப்பிய நாடுகளில் வந்து முதலாளித்துவ புரட்சி நடக்க சொல்ல வந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு இல்லாட்டி நிலப்பரத்து வந்து தூக்கி எறிய அடிமைகளுக்கு எதிராக நிலப்பரத்து புரட்சி நடக்க சொல்ல இல்லாட்டி அரசர்களை தூக்கி எறிந்து முதலாளித்துவ புரட்சி நடக்க சொல்ல இல்லாட்டி முதலாளிக்கு தூக்கி எறியப்பட்டு சுவாதி நடத்த சொல்ல அந்த கவர்னிங் கிளாஸ் என்பது அந்த வர்க்கம் என்பது மாறிடுச்சு அங்கெல்லாம். ஆனால் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மாறவில்லை. அதுதான் வந்து குறிப்பிடுறாரு வந்து கவர்னிங் கிளாஸ் சொல்லிட்டு. அப்போ ஜனநாயகம் என்பது இதை வந்து இந்த கவர்னிங் கிளாஸ்ன்ற விஷயத்தை வந்து அம்பேத்கர் வலியுறுத்தது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயத்தை வந்து அவர் தொட்டு ஒரு கோட்பாட்டுறுதியான விஷயம் அது. அதை நம்ம வந்து இன்னும் ஆழமாக விவாதிக்க நம்ம வந்து கொண்டு போகணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சார் இன்னும்கிட்ட வந்து அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து நாங்கள் எதவுனா செய்யணுன்றாங்க. இன்றைக்கி ஒரு விலங்கை கொல்வதற்கு அது ஆயுள் தண்டனையும் ஜாமீன் இல்லாத 1 லட்சம் ரூபாயும் கொடுக்குற நான் அவனுக்கு தேர்ந்தெடுத்தேன் ஒரே காரணத்துக்காக ஒரு விலங்கை கொல்வதற்கு வந்து உனக்கு வந்து ஆயுள் தண்டனையும் இதுவும் கொடுக்குறாங்க. என்னது நான் ஒருத்தர் நான் அது ஆயுள் தண்டனை கொலை தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறான் தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்றான் இவனுக்கு. இதுதான் ஆனால் கேட்டானே இது எல்லாமே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஜனநாயகத்தில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் சட்டம் ஏற்ற போகிறோன்னு சொல்கிறான். நாம வச்சுங்க சட்டம் ஏற்றியாச்சு குஜராத்தில் வந்து இதை சட்டம் ஏற்ற போகிறாங்க. இன்னொருத்தர் ஏற்ற கூட செய்யலாம். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விலங்கை வந்து கொள்வதை வந்து சட்டம் இயற்றி அதை வந்து கொள்வது என்பது எந்த அடிப்படையில் ஜனநாயகமா என்பது தான் கேள்வி அடிப்படை. இது ஜனநாயகமா என்பது தான் அடிப்படை. இது இந்த ஒரு விஷயத்திலும் மட்டுமல்ல, இன்றைக்கு பெண்கள் விஷயமும் சரி, தலித்துகள் மீதான இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம், இடஒதுக்கீடான பிரச்சனைகள், இடஒதுக்கீடுக்கு எதிராக நுண்ணியமாக வந்து இன்றைக்கு வந்து முத்துகிருஷ்ணன் உட்பட ரொஹிலா உட்பட இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய விவாதங்களிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த கூர்மையாக கவனிச்சுன்னா வந்து இந்த இது வந்து தென்படும் உங்களுக்கு. அவங்க வந்து நியாயப்படி படிச்சுட்டு போகிறாங்க, நியாயப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, நியாயப்படி எல்லாமே வந்து அவங்க சட்டப்படி தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இன்ஸ்டியூஷன் எல்லாம் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படி தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் அப்படி தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. போலீஸ்துறை அப்படி தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே சட்டப்படியாக ஜனநாயகப்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஜனநாயகப்படியும் சட்டப்படியும் செயல்படுதா என்பதற்கு கிடையாது என்பது தான் வந்து யதார்த்தமான உண்மை. ஏன்னா வந்து இது எல்லாத்தையும் இந்த கவர்னிங் கிளாஸ்ன்றது அதே தான், ஒன்று தான் இருக்கிறது. அதை மாற்றும் வரை இங்கே முடியாது. அதை எப்படி மாற்றுறது என்பது பற்றியான இதுதான் அடிப்படையான இன்றைக்கு ஜனநாயகத்தை கட்டி அமைக்கணும்னா இந்த கவர்னிங் கிளாஸை மாற்றி தான் ஆகணும். இந்த கவர்னிங் கிளாஸை மாற்றாமல் இங்கே ஒரு சிறு அசையை கூட நம்ம வந்து செய்ய முடியாது. அதை நோக்கி வந்து இந்த விவாதங்கள் அமையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டுனா, ஏன்னா இது வந்து இந்த நூல் என்பது ரொம்ப எனக்கு பிடிச்சமான நூல். ஏற்கனவே ஒரு இன்னொரு நூல் வந்து விவாதத்தில் வந்தது, அது என்ன நூல்
ஆமாம் அம்பேத்கர் போதாதுன்ற பற்றி ஒரு நூல் வந்து வாதத்து வந்தது. அநேகமாக அந்த நூல் சொல்ல அந்த நூலோடு சேர்த்து நான் இந்த நூலை எப்படியும் ஒரு ரெண்டு தடையாக படிச்சிருப்பேன். எனக்கு இரண்டாவது மூணாவது விட இதை வந்து ஏன்னா இந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல், எல்லோரும் படிக்கணும். ஏன்னா ஒரு மார்க்சிய பாறையை கூட வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு விமர்சன ரீதியாக அணுகுமுறை பண்ணுறார். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த மார்க்சிய மாதிரியை வந்து ஒரு கட்சி சார்ந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிபிஐயோ சிபிஎம்ஓ எம்எல்ஏ சார்ந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பு சார்ந்த மார்க்சியவாதி கிடையாது. இவர் அதை தாண்டி வந்து ஒரு எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறை ரீதியாக போய் வந்து பார்க்குறாரு. அதுதான் வந்து பாலகாலமுடைய முக்கியத்துவம் ஆண்ட விஷயம். ரீதியாக வந்து ஒரு சொல்ல நான் அதை சொன்னேன் இல்லையா, 85 என்னுடைய அவருடைய சின்ன அவர் கூடிய அவருடைய நினைவுகளை என்ன பகிர்ந்து கொள்வது நம்ம அவசியம் நினைக்கிறேன். 85 or 88 அவர் வராரு. நான் அந்த என்னுடைய வழக்கில் வந்து மனித உரிமைக்காக தமிழ்நாடு முழுக்க அவர் கூட சுற்றுப்பயணம் செய்கிறேன். நான் என்னையும் பேசுகிறாங்க, நான் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் எனக்கு பேசவும் தெரியாது, எனக்கு அது வேறு விஷயம். எனக்கு அவர் கூட தான் வந்து சென்னை மதுரை சேலம் தருமபுரின்னு நினைக்கிறேன். நான் அவர் ஒன்று மூணு பேர் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறோம் நாங்கள். அப்படி அந்த அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அதுதான் வந்து அந்த எளிமையில் நம்ம வந்து சாதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஏந்துக்கிட்டு தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் முழுக்க சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பார். வந்துட்டு நம்ம கூடயே போய் சுற்றிட்டு இருப்போம். ஒரு சின்ன பையன் அவர் வந்து இப்போ பின்னால் போயிடலாம், டீ நிறைய குடிப்பார். அவர் கூடயே போயிட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே சாதாரணமாக எல்லா விஷயங்களையும் வந்து பேசிட்டு ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமைப்பில் சேர்றேன். அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவர் அனைத்து இந்திய புரட்சியர பண்பாட்டு இயக்கத்தில் நான் இருந்தேன். அநேகமாக வந்து அதனுடைய முக்கிய கருத்தரங்கள்லாம் கலந்துப்பார். அவர் சென்னையிலேயும் வந்து அவர் நிறைய நான் வந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பியூசிலையும் நான் இயங்கினேன். பியூசியில் இங்கே ரிவைவ் பண்ணதுக்கான முயற்சிகள் 88 நடந்தது விஷயத்திலையும் நான் இருந்தேன். நான் அப்போ வந்து அவரும் சந்துருலாம் வந்து நாங்களாம் பேசணும் பியூசியில் ரிவைவ் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டா தான் வச்சு பேசணும். நான் சந்துரு அப்போ பியூசியில் வந்து நான் ரிவைவ் பண்ண மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா அது எம்எல்காரங்களது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார் அவர். அது 88 நடந்த விஷயங்கள். 88-90 அது பிறகு பியூசியில் ரிவைவ் ஆச்சு. இன்ன வரைக்கும் பியூசியில் செயல்படுது. அது வேறு அது ஒரு பக்கம் செயல்பட்டே இருக்கின்றது வேறு விஷயம். அவர் வந்து நிறைய விவாதங்கள் ரொம்ப வேகமாக பேசுவார். நான் அவருடைய நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து நான் டேப் எடுத்து வச்சுருந்தேன். நான் அந்த டேப்பை நான் பல நாள் கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து இதெல்லாம் அவர் 2 hours பேசியிருக்காரு. நான் என்னோடய டேப் இருக்குது என்னென்ன ஒரு ஆந்திராவில் வந்து பேசல வந்து இந்த சமூக சாதிய வளர்ச்சியை பற்றி சாதிய சமூகம் பற்றி வர்ணாசதனம் பற்றி ரொம்ப மிக அந்த நம்ம உள்வாங்கிக் கொள்வதற்கு ரொம்ப எளிமையாகவும் அதே சமயத்திலும் வந்து ஆழமாகவும் இருக்கக்கூடிய உரையாடல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர். நான் அப்போ அவரோட கேட்டேன், என் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை திராவிட இயக்கங்கள்லாம் வந்து பார்ப்பனர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன கருத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி நான் கேட்டேன். நான் அப்படியே நிறைய சாதாரணமாக இந்த கேள்விகள் இந்த மாதிரி விவாதங்களை வந்து நீங்கள் இது சரியா அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தில் வந்து நான் கேட்ட சொல்ல அவர் சொன்னதான் என்னென்ன ஆபத்து. நான் பிராமணாக இருந்தால் கூட என்னுடைய சாதி எதிர்ப்பு நான் வந்து என்னுடைய சாதி எதிர்ப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, அதுக்கு எனக்கு ஜனநாயகம் இருக்கா இருக்கான்னு தான் அவர் கேட்குறார். அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது வந்து யதார்த்தமாக ஆனால் அவருடைய எழுத்துக்களை வந்து பார்த்தினா இந்த சாயலும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கோட்பாட்டு ரீதியாக மிக தீவிரமாக வந்து நான் இந்த திருப்பி இந்த மூணு நூல்களையும் படித்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோட்பாட்டு ரீதியாக வந்து சுயமரசு ரீதியாக அதை வந்து அதை வென்று விட்டார் என்பது தான் வந்து தன்னுடைய சாதிக்கு செய்கிற துரோகத்தை வந்து அவர் மிக தெளிவாக செய்திருக்காரு என்பது தான் வந்து அவருடைய நூல்கள் வந்து அந்த எழுத்துக்களை திருப்பி திருப்பி படிக்க சொல்ல வந்து தோணுது. அவர் சொன்னது வந்து அது யதார்த்தம் நான் வந்து என்னுடைய சாதி இருப்பதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அது என்னுடைய ஜனநாயக உரிமை அது அப்படின்றார். அது இப்போ அந்த அடிப்படையில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2009 வந்து நான் இடையில் கொஞ்சம் வந்து பொதுவாக பணிகளை விட்டு விலக சொல்ல வந்து 2009 நினைக்கிறேன் ஈழம் வந்து மிகப்பெரிய கொடுமைகளை சந்தித்து கொலைகள் நடந்த பிறகு வந்து இங்கே வராரு. ஒரு 2 months கழிச்சு இங்கே வராரு நினைக்கிற ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம வந்து ஒரு உண்மையறிஞர் கூட, ஏன்னா அதுக்கு பிறகு உண்மையறிஞர் கூடவே போல தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து எந்த உண்மையறிஞர் கூட வந்து இலங்கைக்கு போன மாதிரி தெரில. அப்போ வந்து அவரை வந்து அவர் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஒரு 4 months இறந்துறாரு அவர் நினைக்கிறேன். அநேகமாக நான் வந்து ரொம்ப அழுதது யாருக்குன்னா அவருக்கு மட்டும்தான். என் சொந்தக்காரங்க சொந்த கூட நான் அழுது கிடையாது.
சரி, அது கூறிக்கொண்டு விடைபெற்றுகிறேன். நன்றி.